வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மூவ் அனிமேஷன் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் வந்து கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. மேலே இமேஜின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த பிக்கை வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஸோ அந்த பிக்கை வந்து ஒன் பிக்கை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒன் பிக்கை வச்சு தான் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ண மாட்டி ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரி ட்ராக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எண்டிங் வரி மட்டும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு அதை நல்லா வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்போ தான் நம்ம வந்து மூவ் அனிமேஷன் செட் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து நல்லா கூட ஜூம் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி இப்போ சைடில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேஷரேஷனும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக்கைக்கான கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த பிக்கு வந்து நம்ம கீ ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கீ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங் பொசிஷனில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் வந்து செட் ஆகிடும். இப்போ ஒரு 10 செகண்டுக்கிட்ட அப்படியே மூவ் பண்ணுங்கள். இப்போ 10 செகண்டுக்கிட்ட இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு இங்கே ஒரு ரைட் சைடு ப்ளஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அந்த பிக்கை வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து இந்த சைடில் மூவ் பண்ணுங்கள். அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் ஆகிற மாதிரி இப்போ இங்கே ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ அப்படியே வந்து எகைன் ஒரு 10 செகண்டுக்கிட்ட அப்படியே கொண்டு போயிடுங்க. இப்போ எகைன் ஒரு 10 செகண்டுக்கிட்ட கொண்டு போயிட்டு இங்கே ஒரு ப்ளஸ் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிட்டு அப்படியே லெஃப்ட் சைடு இந்த மாதிரி இப்படி மூவ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி அப்படியே இது செட் பண்ணுங்கள். இப்போ எகைன் வீடியோட எண்டிங் வந்துட்டு இங்கே ஒரு ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ எகைன் பிக்கை வந்து கரெக்டாக வந்து ஒரு சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ டிக்கை காணும் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் அண்ட் அனிமேஷனில் சூப்பராக வந்து ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோ வந்து நீங்கள் கரெக்டாக ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கணும். கரெக்டாக வந்து இந்த கீ ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த மூவ் அனிமேஷனில் நீங்கள் ஒரே ஒரு ஃபோட்டோஸ் வச்சு மேக் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேடோ பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து மல்டிபிள் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போது வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ அந்த லிரிக்ஸை வந்து லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்து கீழே அந்த பிளாக் ஷேடோ தெரிகிற இடத்துல அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் எஃபெக்டோட அனிமேஷனில் லிரிக்ஸு சூப்பராக வந்து இப்போ மேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ண எல்லா மெட்டீரியலுமே கரெக்டாக ஸ்டக் ஆகாமல் ப்ளே ஆகுதான்னு ஒரு டைம் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம சூப்பராகவே நம்ம லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து மூவ் அண்ட் அனிமேஷனில் பார்க்கவே ஒரு லுக்காக ரொமான்டிக்காக வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு எகைன் சொல்கிற மாதிரி தான் வீடியோவில் எனி டவுட்ஸ் இருந்தால் வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் வீடியோ வந்து மேக் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.